ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும். ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக், வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவல்லி. மருந்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மருந்து டிவி மூலமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி எளிமையான மருந்துகள் எப்படி தயார் பண்றதுன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நாம இன்னைக்கு ஆப்பிள் பழம் மற்றும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகளை பயன்படுத்தி ஒரு காஃப் சிரப், இருமலை நிறுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். காஃப் சிரப்ஸ் நம்ம அதிகமாக எடுக்கும் பொழுது நமக்கு தூக்கம் வர்றது போன்ற நிறைய சைட் எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். கான்ஸ்டிபேஷன் கூட சிலருக்கெல்லாம் ஏற்படும். அப்படி இல்லாமல் இயற்கையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி காஃப் சிரப் எப்படி தயார் பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஆப்பிள் பழம், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், லவங்கப்பட்டை, தேன். ஆப்பிள் பழத்தை நம்ம தோலோட தான் பயன்படுத்த போகிறோம். இப்போல்லாம் நம்ம ஆப்பிள் பழம் சாப்பிடும்பொழுது அதில் வேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, பெஸ்டிசைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோலை நீக்கிட்டு சாப்பிட்றோம். ஆனால் ஆப்பிள் பழத்துக்கு தோலுக்கு கீழே தான் அதிக அளவு விட்டமின் சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம தோலோட எடுத்துக்கிறது தான் நல்லது. ஆனால் பழங்களை வாங்கி நம்ம முன்னாடியே க்ளீன் பண்ணிடணும். ஆப்பிள் பழம் மட்டும் இல்லை, எந்த பழமாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் குளிர்ந்த நீரில் கொஞ்சமாக சோடா உப்பு, பேக்கிங் சோடா போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்பிள் பழத்தை அதில் ஊற வச்சிடணும். ஊற வச்சு எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரோ அல்லது நல்ல துணியோ வச்சு நல்லா தொடச்சிட்டோம்னா அது மேலே படிஞ்சிருக்கக்கூடிய பெஸ்டிசைட்ஸாக இருந்தாலும் சரி அல்லது வேக்ஸாக இருந்தாலும் சரி அது எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நல்ல நீரில் அதை வாஷ் பண்ணிவிட்டு தோலோடவே நம்ம அதை சாப்பிடலாம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள் பழத்தை இப்போ கட் பண்ணிக்கலாம். தோலோடவே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள் பழம் நம்ம ஒரு வேளைக்கான தீநீர் தயார் பண்ண ஒரு கால்வாசி பழம் யூஸ் பண்ணோம்னாலே போதுமானதாக இருக்கும். ஒரு பல் பூண்டு எடுத்து அதை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதை இதோட சேர்த்துடணும். அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கிட்டு இதோட சேர்த்துடலாம். வெங்காயம் பொடியாக நறுக்கினா வெங்காயம் ஒரு அரை தேக்கரண்டி அளவு சேர்த்தோம்னா போதும். ஒரே ஒரு துண்டு பட்டை, பட்டை நம்ம ஒரு துண்டு சேர்க்கலாம். அப்படி இல்லைனா பொடியாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு சிட்டிக்கை லவங்கப்பட்டை பொடி சேர்த்துக்கலாம். ஒரு சிறிய துண்டு பட்டை இதோட நீர் விட்டு கொதிக்க வைக்கணும். இது நம்ம மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சோம்னா ஆப்பிள் பழம் நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஆப்பிள் நல்லா வெந்ததும் அதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணியை வடிகட்டி வச்சுட்டு அதோட ஹனி மிக்ஸ் பண்ணிக்கணும். தேன் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அது இளஞ்சூடாக இருக்கும்போது சிப் பை சிப்பாக நம்ம குடிக்கும்பொழுது நம்ம தொண்டைக்கு இதம் தரக்கூடிய மருந்தாகவும் தொண்டையில் ஏற்படக்கூடிய கரகரப்பு, இருமல் போன்றவற்றை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். இருமலை மட்டும் நிறுத்தாமல் நுரையீரலில் ஏற்படக்கூடிய தொற்று, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாக இது செயல்படும். நம்ம இதில் ஆட் பண்ணிருக்கக்கூடிய இஞ்சி மற்றும் பூண்டு பார்த்தோம்னா இவை இரண்டுக்குமே ஆன்டி வைரல் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நமக்கு பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய தொற்று மற்றும் வைரஸ்னால் ஏற்படக்கூடிய தொற்றுகளை தடுக்கக்கூடிய மருந்தாகவும் அந்த தொற்றுகள் பரவாமல் ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய மருந்தாகவும் இவை இரண்டுமே செயல்படும். அதோட கூட இந்த ஆப்பிள் பழத்தில் இருக்கக்கூடிய பாலிஃபீனால்ஸ் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்பட்டு நமக்கு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் இருக்கக்கூடிய செல்ஸ்க்கு ஏற்படக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி அந்த செல்களை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய மருந்தாக செயல்படும். கிருமியினால் செல்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கக்கூடிய மருந்தாக இந்த ஆப்பிள் பழம் காஃப் சிரப் செயல்படும். இது கொதிக்கும் போது இந்த ஆப்பிள் பழங்களை லேசாக மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஆப்பிள் பழத்தோட வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து லவங்கப்பட்டையெல்லாம் சேர்த்து ஒரு 4-5 நிமிடங்கள் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு இதை நம்ம இப்போ வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு கடைசியாக இதோட நம்ம தேன் மிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம கட் பண்ணி தான் சேர்க்கணும். நம்ம அரைச்சிட்டு சப்போஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப காரமாக இருக்கும்,
குமட்டல் ஏற்படும், தொண்டையில் எரிச்சல் ஏற்படும். இந்த ஆப்பிள் பழத்தோட தோலில் இருக்கக்கூடிய நிறமெல்லாம் இப்போ இந்த கஷாயத்தில் இறங்கியிருக்கு. இதோட நாம் இப்போது தேன் சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கொதிக்க வச்சோம்னா அது தொண்டையை ஹர்ட் பண்ணாமல் இருக்கும், ரொம்ப காரமாலாம் இருக்காது. குழந்தைங்களும் அதை விருப்பப்பட்டு குடிப்பாங்க. இது ஒரு மருந்து மாதிரி இல்லாமல் ஒரு ஹெர்பல் டீ மாதிரி இருக்கிறதுனால எந்தவித பாதிப்பும் நமக்கு ஏற்பட போகிறது கிடையாது. எல்லாமே நம்ம உணவுக்காக பயன்படுத்துகிற பொருட்கள் தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இளஞ்சூடாக இருக்கும் பொழுது இந்த ஆப்பிள் காஃப் சிரப்பை சிப் பை சிப் நிதானமாக நம்ம சுவைச்சு குடிச்சிட்டு வரும்பொழுது நமக்கு இருமல் கண்ட்ரோல் ஆகும், நுரையீரலில் ஏற்படக்கூடிய தொற்றும் சரியாகும். நேயர்களே, நாம் இன்றைக்கி மருந்தாகும் உணவுன்ற வகையில் ஆப்பிள் பழத்தை பயன்படுத்தி ஒரு காஃப் சிரப் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்தோம். மேலும் இது போன்ற எளிமையான மருந்துகள் எப்படி தயார் பண்ணுறதுன்னு தொடர்ந்து பார்க்க மருந்து டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.